ஸ்மார்ட் டிவைசஸை பயன்படுத்தவே கூடாதுப்பா அப்படின்ற முடிவுக்கு யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் ஸ்மார்ட் டிவைசஸை அவாய்டே பண்ணிட முடியாது. பயன்படுத்துங்க, பட் சேஃபாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் அது ஹார்ட்வேர் டிவைஸாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் டிவைஸாக இருந்தாலும் சரி, நம்ம அலோவ் பண்ணாமல் எந்த திருடர்களாலையும் உள்ளே நுழைய முடியாது. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் இந்த அடிப்படை அவேர்னஸ் கூட இல்லாமல் இணையதளத்தில் என்ன வேணாலும் பண்ண முடியும், எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, புதுக்கோட்டையில் நடந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு. உங்களுக்கு ரேன்சம்வேர் பற்றி தெரியுமா? தெரியாதென்றால் இதை முழுவதுமாக பார்த்து முடிக்கும் வரை ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேர் எதையும் பயன்படுத்தாதீர்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே உலக நாடுகளை பெரும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது ரேன்சம்வேர் தாக்குதல். கணினியில் உள்ள முக்கிய தகவல்களை எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி பணம் பதிக்கும் இந்த ரேன்சம்வேர் வைரஸ் தாக்குதல் தற்போது புதுக்கோட்டையில் உள்ள ஸ்டுடியோக்களின் கணினிகளை தாக்கியிருப்பது தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ரேன்சம்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த ஆன்லைனில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திருடப்படுது. அது திருடும்போது என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மவுஸு எங்கள் கையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில போகுது. போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த இதை ஒரு 2 நிமிஷத்தில் அவ்வளோ டோட்டல் 1 டிபி 2 டிபி வரையும் திருடிடுறான். திருடிட்டு எங்களுக்கு மெசேஜ் அவன் அனுப்புகிறான், உங்கள் ஃபைல் எங்கள்கிட்ட இருக்குது பத்திரமா, ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு பிட்காயினாக கொடுங்க, 2000 பிட்காயின் 3000 பிட்காயின் கூட கொடுங்க, உங்கள் ஃபைலை நான் திருப்பி தரேன் அப்படின்னா. கணினியை தாக்கி அதில் தீங்கு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்படும் மென்பொருள் மால்வேர் என்று கூறப்படுகிறது. இவற்றில் ஸ்பைவேர், வார்ம்ஸ், ட்ரோஜன் வைரஸ், ரேன்சம்வேர், பாட்ஸ் என பல வகைகள் உண்டு. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும் நிலையில் ரேன்சம்வேர் கொஞ்சம் அபாயகரமானது. உங்களுடைய பர்டிகுலர் ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணிடும், சரிங்களா? எல்லா ஃபைலையும் வந்து, இப்போ என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்றது என்னென்னா, உங்களுடைய புகைப்படம் கண்ணுக்கு தெரியும், உங்களுடைய டேட்டா கண்ணுக்கு தெரியுதுன்னா அதை வந்து கோட்ஸ் வச்சு சீக்ரெட்டாக மறைச்சி வச்சிருவோம். லாக் போட்டு, இப்போ வால்ட்டில் நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ லாக் மாதிரி அது லாக் போட்டு வச்சுக்கோம், ஓகேங்களா? ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கும் டேட்டாவை. அது உடனே என்ன பண்ணுவாங்க ரேன்சம்வேர், அந்த கிரிமினல் என்ன பண்ணுவான், நீ எனக்கு பாஸ்வேர்ட் கொடுத்தா நான் டீக்ரிப்ட் கூட, நான் உனக்கு கோடு கொடுக்குறேன் அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்பான். ஸோ அதுதான் வந்து ரேன்சம் கேட்காது. சரி ஓகே, எவ்வளோ காசு கொடுத்தா என்னால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும், என்ன வீடியோஸை ரெக்கவர் பண்ண முடியுன்றது தான் கேட்குறது. ஸோ அவன் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவை, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை, நான் வருஷம் பில்லியன் கணக்கில் காசு இழந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது இமெயில் அல்லது இணையத்தின் ஏதாவது ஒரு வழியில் கணினிக்குள் நுழைந்து அதன் ஒட்டுமொத்த தகவல்களையும் லாக் செய்துவிடும். தகவல்கள் அனைத்தும் என்கிரிப்ட் செய்யப்பட்டிருக்கும் என்பதால் அதனை பயனாளர்களால் ஆக்சஸ் செய்ய முடியாது. மீண்டும் கணினியையும் அதில் இருக்கும் தகவல்களையும் அன்லாக் செய்ய குறிப்பிட்ட தொகையை செலுத்தும்படி ரேன்சம்வேர் எச்சரிக்கும். மேலும் குறிப்பிட்ட காலத்துக்குள் பணத்தை செலுத்தாவிட்டால் டேட்டாவை அழித்து விடுவதாக ஹேக்கர்கள் மிரட்டுவார்கள். சாதாரணமான மெயிலில் அவன் வந்து விதவிதமான தகவல்கள் அனுப்பிச்சிருப்பான், ஆனால் அது உள்ளே வந்து மால்வேர் இருக்கும். நீங்கள் தெரியாமல் போய் கிளிக் பண்ணுறதுனாலையோ இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் மூலயமாவோ அவங்க முதல்ல உள்ளே வந்துடுவாங்க. அவன் வந்து டார்கெட்லாம் பண்ண மாட்டான், அவன் நிறைய ஸ்டடி பண்ணுவான். இப்போ உங்கள் டேட்டா எல்லோரும், இப்போ என் கம்ப்யூட்டரை லாக் பண்ணாக்கா வேஸ்ட்டு. இப்போ நான் வந்து பணமே கொடுக்க மாட்டேன், கம்ப்யூட்டர் லாக் பண்ணியப்போ நான் திருப்பி வந்துட்டு இது பண்ணிக்கிறேன், இல்லை தூக்கி கூட போட்டுக்கிறேன், ஏன்னா இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டா இல்லை. ஸோ அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் இது வந்து யூஸ் பண்ணவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்டடி பண்ணுவான் முதல்ல, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டேட்டா இம்பார்ட்டன்ட். அப்போ நிறைய மால்வேர்ஸ் அவன் இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சுருக்கமாக சொல்வதென்றால், கம்ப்யூட்டருக்குள் நுழைந்து உங்களுடைய தகவல்களை லாக் செய்து அதை மீண்டும் உங்களிடமே தருவதற்கு பணம் கறப்பதுதான் ரேன்சம்வேர். அப்படித்தான் புதுக்கோட்டையிலும் நடந்திருக்கிறது. புதுக்கோட்டை நபர்னு டார்கெட் பண்ணல, பொதுவாக வளவழிச்சாங்க, இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் யோசிக்கணுங்க, கிராக்டு அவன் யார், நம்ம சொந்தக்காரனா என்ன, ஃப்ரீயாக கிராக் பண்ணி நமக்கு சாஃப்ட்வேர் தரத்துக்கு, எதுக்கு அவன் கிராக் பண்ணி சாஃப்ட்வேர் தரான், அதில் அவனுக்கு என்ன பலன், இதெல்லாமே யோசிக்கணும். புதுக்கோட்டையில் ஸ்டுடியோக்களில் உள்ள கணினிகளை குறிவைத்திருக்கும் ஹேக்கர்கள்
இந்த ரான்சம்வேர் வழியாக தகவல்களை என்கிரிப்ட் செய்துவிட்டு லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி தகவல்களை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். இதோடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் ஃப்ரீ சாஃப்ட்வேரு, கிராக்டு சாஃப்ட்வேரு, கிராக்டு வெர்ஷன் டவுன்லோடே பண்ணாதீங்க. ஓகேங்களா? கிராக்டு டவுன்லோட் பண்ண நிறுத்துங்க. இந்த ஹவு டு ஹேக் திங்ஸ் இதெல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுறத கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க. சரிங்களா? அது உங்களை தான் விக்டிமைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மூணாவது என்னன்னா, ஆன்டி வைரஸ்லேயே இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி வச்சுட்டு ரான்சம்வேர் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ நாட் அண்ட் ஆன்டி வைரஸ் மாதிரி ஆன்டி வைரஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அவங்க எல்லோரும் ஒரு 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய்க்கு ஒரு நாட் அண்ட் ஆன்டி வைரஸில் லேட்டஸ்ட்டு ப்ராப்பர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறதுனான்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே ப்ரீடிஃபைனாக ரான்சம்வேர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது எப்பப்பெல்லாம் அதை என்கிரிப்ட் பண்ண ட்ரை பண்ணால் அப்பப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணியிருக்கும். திருமண வீடியோக்களை எடிட் செய்வதற்காக ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கும் சாஃப்ட்வேரை பயன்படுத்தியதன் விளைவுதான் இது என கூறும் ஹேக்கிங் நிபுணர்கள். அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுத்தாலும் நம்முடைய டேட்டா நமக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் என்கிறார்கள்.